வணக்கம், இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராம பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா, கடலை மாதம் சேர்க்காமல் குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஓமப்பொடி எப்படி செய்கிறன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 4 கப்பு பச்சரிசி மாவுங்க ஜலிச்சு வச்சுருக்கேன். 4 கப்பு மெசல்மெண்ட் கப்புக்கு 4 கப்பு 250 ml பிடிக்கிற மெசல்மெண்ட் கப்பில் 4 கப்பு பச்சரிசி மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வந்து உடச்ச கடலை வந்து 1 கப்பு போட்டுக்கலாம். 1 கப்பு உடச்சதெல்லாம் இப்போ இதை வந்து நல்லா மாவு முன்னிக்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் சளிச்சுக்கலாம். கடலை மாவு சேர்க்காமல் உடச்சகடலை சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க, பச்சை குழந்தைங்களுக்கெல்லாம், இப்போ நம்ம பால் குடியெல்லாம் மரக்கடிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கலாங்க. ஏன்னா கடலை மாவு சேர்த்தா அதுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. தாய்ப்பால்லாம் நிறுத்துகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஓமப்பொடி செஞ்சு கொடுங்க. இதை நல்லா ஜலிச்சாச்சு. இதை நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் சின்ன ஸ்பூன் தான், அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் நான் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னா வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பெரியவங்க தான் இருக்கிறோம். இப்போ நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூள் தேவையில்லைன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கலருக்காக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஓமத்தை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. நசுக்கி விட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி கலர் தண்ணியாக கொஞ்சம் கலர், அது எப்படி சொல்கிறது, டீ காசன் மாதிரி லைட்டாக வரும், அதை வடிகட்டிக்கோங்க. அப்படி வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் சுடு தண்ணிங்க, கை பொறுக்கத்தக்கன சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி, அதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். வித வெதன்னு தண்ணி ஒரே தான் ஊற்றிடாதீங்க. அதாவது நம்ம முறுக்கு மாவு பக்குவத்துக்கு வந்து நம்ம இடியப்ப மாவுலாம் புளியிடும்ல, அந்த பக்குவத்துக்கு பேசிச்சுக்கோங்க. அதை எண்ணெய் ஊற்ற மறந்துட்டேங்க, சுடு எண்ணெய், அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதெல்லாம் பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். இடியப்ப குழல் தான் பிடிக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ புளிஞ்சு விட்டுக்கலாம். வாங்க, மழை வந்துடுச்சுங்க. மழை வரவும் வந்து கரண்ட் இருந்து போச்சு. நான் இப்போ எமர்ஜென்சி லைட்டை வச்சு எடுக்கிறேன். திருப்பி விட்டுக்கலாங்க, மெதுவாக திருப்பி விடுங்க. அப்படியே சூப்பராக வச்சு பாருங்க. முகமபடி இந்த மாதிரி அரிசி அரிசி மாவு உடச்ச வந்த மாவில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒன்றுமே வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது. கடலை மாவு சேர்க்கக்கூடாது, சோடா மாவுலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது குழந்தைங்களுக்கு. இது குழந்தைங்களுக்காகத்தான் நான் உங்களுக்கு இப்போ அந்த வீடியோ வந்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க.
அது நுரையெல்லாம் அடங்கு ஒட்டி நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றி எடுத்துட்டு உங்கள்ட்ட காமிக்கிறியம்மா. பாருங்கள், நம்ம ஓமை பொடி வந்து சுட்டு எடுத்தாச்சு. எல்லாம் செம்ம கலராக வந்துருக்கு பாருங்கள், அருமையாக வந்துருக்குது. முறை முறை அப்படி தொட்டால் அப்படியே போ பாருங்கள், அருமையாக இருக்குது. இதே மாதிரி இந்த அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.